இன்னைக்கு பால்கோவால பேடா செய்யலாம் பால்கோவா சர்க்கரை இல்லாத பால்கோவா 300 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த பால்கோவாவுக்கு நான் கடாயில போட்டுட்டு இருக்கேன் கடாயில போட்டுட்டு இது ஃப்ரை பண்ணலாம் பாருங்க இப்படி கலரிட்டே இருக்கணும் இது கலர கலர கொஞ்சம் ஈரமாகும் பாருங்க எப்படி ட்ரை ஆயிருந்தது मीडियम गैस इप्डी फ्राई पन्नीटे कलरीटे उन्दी कड़ा की ஒட்டாம இருக்கு பாருங்க எப்படி இவ்வளவு நல்லா வந்திருக்குது இதுக்கு வந்து இப்போ நம்ம sugar போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சிலர் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க சிலர் கம்மி சாப்பிடுவாங்க இந்த 300 கிராம்ஸ் கோவாக்கு நான் ஒரு கரண்டி அவ்வளவு sugar powder போட்டுட்டு இருக்கேன் இதுல ஏலக்கி பொடி ஏலக்கா பவுடர் கூட போடுறேன் பாருங்க ஏலக்கா பவுடர் போட்டுட்டு இருக்கேன் இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த சக்கரை போட்ட உடனே mix பண்ணும்போது மறுபடியும் அது ஈரமாயிடும் பாருங்க சக்கரையில தண்ணி சக்கரை வந்து கோவால mix ஆகாக இப்படி ஈரமாயிடும் இது ஒரு 10 15 நிமிஷத்துக்கு இப்படியே வெச்சிடலாம் அப்போ அது கட்டி வந்துரும் ஏனா சூடா இருக்குிறதுனால அப்படி இருக்கு பாருங்க இப்படி உருண்டை பிடிச்சுக்கலாம் நமக்கு எந்த சைஸ் வேணும் அவ்வளோ மிஷின் உங்ககிட்ட இல்லனா தட்டு மேல இது போட்டுட்டு நீட்டா பர்ஃபி மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் அதுல சில்வர் வர்க் கூட போட்டா பர்ஃபி ரெடி ஆயிடும் பாருங்க ஒரு ஒரு உருண்டையே உருண்டையே நம்ம மிஷின்ல போட்டு பிரஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு நல்லா பால்கோவா ரெடி ஆயிருக்கு இன்னொரு ரெண்டு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்படி போட்டு இப்படி வெச்சிட்டு பிரஸ் பண்ணோம்னா இப்படி நிதானமா எடுத்தோம்னா பாருங்க பால்கோவா ரெடி ஆயிட்டிருக்கு பால்கோவா ரெடி